شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. வேலை செய்யும் இடத்தில் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்கிற தலைப்பில் நான் ஷேக் அனீசு ரஹ்மான் ஆதமி உமரி மதனி ஹஃபீதுல்லா அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். ஷேக் அவர்கள் யார் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஷேக் அவர்களுடைய கல்வி பயணத்தை பற்றி பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதற்காக சில விஷயங்களை நான் ஷேகை அறிமுகப்படுத்தும் விதமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஷேக் அவர்கள் அடிப்படையாக தன்னுடைய மார்க்க கல்வியை ஜாமியா தாருசலாம் உம்ரபாத் என்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான அந்த மதரசாவில் கற்றுக்கொண்ட பிறகு ஜாமியா இஸ்லாமியா மதீனா யூனிவர்சிட்டியில் ஒரே நேரத்தில் இரண்டு வெவ்வேறு துறைகளில் ஷேக் அவர்கள் பிஏ பட்டத்தை பெற்ற பிறகு அங்கு குறிப்பாக ஷேக் முகமது அமீன் அஷன் கைதி ரஹிமஹுல்லா, தகியுத்தீன் அல் ஹிலாலி ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். படித்து முடித்த பிறகு ஷேக் அவர்கள் ஜாமியா தாருசலாம் உம்ராபாத், அதேபோல் பனாரஸில் இருக்கக்கூடிய பிரபலமான மதரசா சலஃபியா மற்றும் மாலேகாவில் இருக்கக்கூடிய முகம்மதியா என்கிற பெரிய பெரிய மதரசாக்களில் ஒரு நீண்ட காலகட்டம் ஆசிரியராக பணிபுரிந்தார்கள். இப்போது ஷேக் அவர்கள் தமிழ்நாட்டு உடைய ஜமேத் அஹ்லதீஸ் உடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஷேக் அவர்களுடைய ஆயுட்காலத்தில் ஷேக் அவர்களுடைய பணிகளில் பர்கச்சி வணக்கம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிரு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يقول سبحانه وتعالى في محكم تنزيله فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وكذلك يقول سبحانه وتعالى هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. وكذلك يقول ومن يتوكل على الله فهو حسبه ويرزق من حيث لا يحتسب. அன்பார்ந்த சகோதரிகளே, சில நிமிடங்களுக்கு நான் உங்கள் முன்னில் நிற்கிறேன். இந்த மாநாடு ஏற்படுத்திய ஹெச்ஜிடபிள்யூஎஸ் ஒரு பொறுப்பாளிகளுக்கு நான் மனப்பூர்வமாக வாழ்த்து கூறுகிறேன். அல்லா தாலா அவர் அவங்களுடைய முயற்சி ஏற்றுக்கொண்டு இவ்வுலகத்திலையும் மறு உலகத்திலையும் அவர்களும் நல்ல கூலி கொடுப்பவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும் குழந்தை இருந்தாலும் சரி இளைஞர் இருந்தாலும் சரி கிழவர் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் பெரிய பிரச்சனை அதிக பிரச்சனை யாருக்கு ஏற்படுது? வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு. இவங்களுக்கும் மிக பல பிரச்சனை. அந்த பல பிரச்சனையில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு சொன்னால், கல்வி முடிச்சியாச்சு, பிஏ எம்ஏ ஏதாச்சும் ஒன்று பட்டம் பெற்றாங்க, அதுக்கு பிறகு வேலை வாய்ப்பு அது ஒரு திணறல். எங்கே கிடைக்கும் வேலை? தினசரி பத்திரிக்கை தாள் பார்ப்பாங்க, ஜாப் எங்கே இருக்குது, அதெல்லாம் இத்தனோ வருஷம் பார்ப்பாங்க. சிலர் இந்த பட்டம் முடித்த பிறகு கூட 2 வருஷம் 3 வருஷம் வேலை கிடைக்காம இருக்கும். ஆனால் 1 வருஷத்துக்கு 2 கோடி வேலை கொடுப்பேன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அதில் 1 கோடியும் இல்லை, 50,000 இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காது. அந்த சூழ்நிலையில் சில நேரம் பெரிய தவறு செய்கிறாங்க.
குறிப்பாக முஸ்லீம் இளைஞர்கள். அது என்ன இருக்குது, எந்த வேலை கிடைச்சாலும் சரி, ஒரு வருஷம் பார்த்தேன், ரெண்டு வருஷம் பார்த்தேன், மூணு வருஷம் பார்த்தேன், எங்கேயும் வேலை கிடைக்கல. அங்கே இப்போ நான் சொல்கிறாங்க, தொழுகைக்கெல்லாம் நேரம் கொடுக்க மாட்டோம், ஆஃபீஸ்க்கு வந்தியா காலையில் 10 மணிக்கு, இங்கேருந்து 5 மணிக்கு போனோம், சாப்பிட 6 மணி நேரம் கொடுப்போம், அவ்வளோ தான். தொழுகை சோரசர் அதுக்கெல்லாம் இங்கே நேரம் கிடையாது. என்னடா இது இப்படி சொல்கிறாரு, சரி தொழுகை விட்டுடுவோம், இந்த வேலையை ஏற்றுக்கொண்டு முயற்சி செஞ்சு கொண்டு இருப்பான், அப்படி கூட யோசிப்பாங்க. இன்னும் சில இடத்துல போனால், அடே இவருக்கு தாடி இருக்குது, இல்லை தாடியெல்லாம் சரிச்சுட்டு வந்தேன்னா தான் உங்களுக்கு வேலை, இதெல்லாம் சோதனை, எத்தனோ சோதனை எங்களுக்கு இருக்கும், அந்த சோதனையெல்லாம் இவர் வந்து கவனித்து மதம் என்ன சொல்லுது, நான் ஒரு முஸ்லீமு, என் மதம் என்னை பற்றி என்ன சொல்லுது, அல்லா தாலா குர்ஆன்ல சொல்கிற முஜாதல சொல்லியிருக்கான், யார் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவருக்கு அல்லா தாலா எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பான், அவர் நினைக்காத இடத்துலேருந்து அவருக்கு ஜாப் வரும், அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்லியிருக்கான். அவசரப்படக்கூடாது, 3 வருஷம் ஆச்சே, இப்போ கல்யாணம் கூட ஆக போகுது, கேட்பாங்களே பையன் என்ன படிச்சிருக்கான், அந்த டிகிரி இந்த டிகிரி வாங்கியிருக்கிறான், சரி வேலை என்ன செய்கிறாரு, அதுவும் சொல்லியாச்சு, அந்த வேலையை செய்கிறாரு, சம்பளம் எவ்வளோ இருக்குது, எல்லாமே இதெல்லாம் யோசித்து, சரி எது இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு முன்னே ஏதாச்சும் ஒரு வேலை தேடி பார்ப்போம், உடனே ஏதாச்சும் ஒரு ஜாபை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இன்னும் சில பேர் அல்லாத்தால் எங்களுடைய என்ன என்ன இருக்குது இந்த உலகத்தில் எல்லாமே எழுதி வச்சுருக்கானே விதி, அதை நம்பி இருப்போம், அந்த நேரம் வந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வேலை கிடைக்கும், அவசரப்பட்டு தவறான வழியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கோ யோசிப்பாங்க. ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் ஆணை பற்றி விசாரிப்பாங்க, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன வேலை செய்கிறாரு, எவ்வளோ சம்பளம். இந்த காலத்தில் பெண்களை பற்றி கூட கேட்பாங்க, வாலிப பெண்களை, என்னாச்சு வயசு அவருக்கு, அவளுக்கு, அவர் 22 ஆச்சுங்க, அவரு இவ்வளோ பெரிய வயசு ஆகிடுச்சா, வேண்டாங்க, சரி சொல்லுங்கள் என்ன படிச்சிருக்கு, இது பிஎஸ்சி படிச்சிருக்குங்க, ஆஹா எந்த காலேஜில், எந்த காலேஜில் போய் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த காலேஜில் சார் தாங்க, இது வந்து அரசாங்க சம்பளம் கொடுக்குறதா இல்லை தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுக்குறாங்களா, இல்லைங்க தனிப்பட்ட முறையில் தான் கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க, 10,000 ரூபா. 10,000 ரூபாவா, இந்த காலத்தில் 10,000 ரூபா எங்கே போகுது, என்னாகும், ஒரு காஃபி சாப்பிட்டோம், ஒரு டீ சாப்பிட்டோம், ஏதாச்சும் செஞ்சோம், 10,000 ரூபா போயிடுமே 15 நாளுக்குள்ளோ, வேண்டாங்க. இந்த காலத்தில் பெண்களை பற்றி நிறைய விசாரிப்பாங்க, இஸ்லாத்தில் அப்படி ஒன்றும் கிடையாதுங்களே, பெண்கள் ஜாப்க்கு போகணும், வேலை செய்யணும், சம்பளம் வாங்கணும், குழந்தைக்கெல்லாம் அது கவனிக்கணும், அது இருக்குது இஸ்லாத்தில், குழந்தைய கவனிக்கணும், அதுக்காக ஜாபுக்கு போய் குழந்தை ஆகிட்டா பாலுக்கு அது பணம் தேவை, உணவுக்கு தேவை, அந்த பம்பர் வாங்கிறதுக்கு அது தேவை, துணி வாங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இந்த காலத்தில், அப்படி இருக்குது. ஏண்டா முஸ்லீம்களுக்கு இந்தெல்லாம் கட்டாயம் கிடையாது, முஸ்லீம் பெண்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு பெண்மணியை தேர்ந்து எடுக்கும்போது நீ என்ன பார்க்க வேண்டியது, ரொம்ப அழகாக இருக்கிறா, இது பற்றி நீ கல்யாணம் செஞ்சுக்கிற, சரி. ரெண்டாவது நிறைய ஆஸ்தி இருக்குது, ஒரே பெண் யாரும் கிடையாது, அதுக்காக நீ கல்யாணம் செஞ்சுக்கிற. மூணாவது பெரிய குடும்பத்தை சேர்ந்தவளாக இருக்கிறா, இந்த காலத்தில் சொன்னப்போனா அந்த குடும்பத்தார் ஓட்டு போட்டால் நான் எம்எல்ஏ ஆகிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. இது 3 விஷயம் ஆச்சாங்களா. 4வது விஷயம்னா மார்க்கப்பற்றுள்ளாக இருக்கிறாளா பாரு, அது இருந்தால் அதை கல்யாணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் அனைவருக்கும் வாலிபர்களுக்கு இது சொல்லியிருக்காங்க, கூறியிருக்காங்க, உபதேசம் செஞ்சுருக்காங்க, அல்ஹம்துலில்லா இது செய்வண்டித்தானே. ஆனால் ஒரு பெண்மணி இருக்காங்க, அழகாக இருக்காங்க, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறாங்களா, செல்வந்தராக இருக்கிறாங்களா, மார்க்க கல்வி அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய கிருபை, 1க்கு 4 இருக்குது, 3 இருக்குது, ஒன்றுமே தெரியாது,
தொழுகை தெரியுமா? தொழுகைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், அது தெரியாது எனக்கு. சரி, ஒரு ரெண்டரைக்கா தொழ முடியுமா? தெரியாதுங்க எனக்கு. என்ன செய்யுது? ஜனங்களை பார்த்தேன், குனிறாங்க, அப்புறம் வந்து நற்றியை வந்து பூமியில் வைக்க, அதான் பார்த்துருக்கேன் தவிர அது என்னன்னு பேர் தெரியாது. அந்த மாதிரி கூட இருக்காங்க இந்த காலத்தில். நவுசு பில்லா. ஏண்டா, பணக்கார வீட்டில் பிறந்தா அங்கே தகப்பனார் தாயார் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, முஸ்லீம்ங்க ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, அதனால் வழி தவறி போயிட்டா. இப்போ நான் சொன்னேன், வாலிபர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரிய சோதனை. டிகிரி வாங்கியாச்சு, பட்டம் பெற்றாச்சு, இப்போ வேலை போய் சேர்ந்துட்டாங்க ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில். என்ன வேலை இருந்தாலும் சரி, சில பேர் போகமாட்டாங்க. வேலை என்னை தேடி வந்தால் நான் போவேன். நான் வேலை தேடி போக மாட்டேன். அடே, இவ்வளோ பெரிய ஆர்டர் விடும். நான் வேலை தேடி போக மாட்டேன். அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணோம், இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணோம், நாளைக்கு வாங்க, நாள் கழிச்சு வாங்க, இன்றைக்கி இன்டர்வியூ இல்லை, ரெண்டு நாளைக்கு பிறகு. நான் போக மாட்டேங்க, வீட்டில் இருப்பேன். இது பெரிய தவறு. நம்ம வந்து அல்லா தாலா எங்கேயாச்சும் எழுதியிருக்கிறான், அந்த இடத்த போ தேடி போக வேண்டியதாக இருக்குது. பத்து இடத்துக்கு போனீங்க, அங்கெல்லாம் வேலை அல்லா தாலா உங்களுக்கு வைக்கல. பதினாறாவது இடத்துக்கு போனால் அங்கே வேலை கிடச்சி போச்சு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய இதான் சிந்தனை. அல்லா தாலா என்றைக்கு இந்த இடத்துல தான் வேலை வச்சிருக்கிறான். முயற்சி சேர்ந்து கொண்டே இருக்கணும். இப்போ பெரும்பாலும் முஸ்லீம் வாலிபர்கள் இதில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க, முயற்சி செய்ய மாட்டாங்க வேலைக்காக, வீட்டிலே இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை பெற்றோர்களுக்கு. என்ன வேலை செய்ய மாட்டேங்கிறான், போக மாட்டேங்கிறான் சொன்னாலும், இல்லை இல்லை நான் வந்து பார்ப்பேன், நான் தினசரி செய்தித்தாள் பார்க்குறேன், அந்த ஜாப் எங்கே இருக்குது அதுக்கு தேடிக்கொண்டு தான் இருக்கேன், ஆறுதல் சொல்லுவான் அவளுக்கு தான். சரி, வேலை கழிச்சியாச்சு, ஆஃபீஸுக்கு போயிட்டான், சம்பளம் நியமிச்சியாச்சு, இத்தினாயிரரூபா அவனுக்கு சம்பளம்னு சொல்லி. இப்போ அங்கே இருக்கும்போது ஒரு நல்ல பேர் வாங்கினோம் இல்லை. இவர் வந்து ஆஃபீஸில் இருக்கார், முஸ்லீமு, கழிச்சி போச்சு வேலை. அதுக்கு அவர் என்ன செய்யணும்? நல்ல படிக்க அங்கே வேலை செய்யணும். ஆனால் ஆஃபீஸுக்கு போனால், இந்த காலத்தில் ஆஃபீஸில் ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. பெண்கள் சாதாரண முறையில் இருப்பாங்களா? இல்லை, அலங்கரிச்சு தான் வரணும் ஆஃபீஸுக்கு. ஆண்கள் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பெண்கள் வந்தால் கல்யாண பொண்ணு மாதிரி வரணும். ஆஃபீஸ்காரன் பார்த்தாலும் பரவாயில்ல, இவர் வேலை செய்கிறாரு, அவரே இப்படி பாரு அப்படி பார்ப்பார், இவ்வளோ பரவாயில்ல, நல்லா இருக்கிறா. எவ்வளோ பெரிய தவறுங்க. பார்வை தாழ்த்தணும் இல்லை. கொல்லில் மினா எவ்வளோ மீனம் சாரி, மோமின்களை சொல்லுங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. அவளை பார்க்கணும், இவளை பார்க்கணும், இதெல்லாம் கூடாது. இது ஒரு பெரிய தவறு செய்கிறாங்க. அங்கேருந்து காதல் ஏற்படுது. ஆச்சு, நல்ல ஆச்சு, இவ தான் எனக்கு கிடைப்பா போல இருக்குது. சில பேர் அப்படி கூட இருக்காங்க, நிறையா பேர் அப்படி இருப்பாங்க. ஏண்டா, மார்க்க கல்வி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் பெண்களோட, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையே. தன் இச்சத்துக்கு இவன் வாழ்கிறான். ராயிதமனி தபா இலாகோ ஹவாஹோ, தன் மார்க்கத்தை அவன் என்ன பார்த்துக்கணும்னா, தன் இச்சத்தை, நான் செய்வதை தான் மார்க்கம், நான் செய்வதை தான் மார்க்கம், அப்படி வந்து இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் செய்கிறான். எவ்வளோ பெரிய தவறு இது. காதல் ஏற்படுது, அப்புறம் வந்து கல்யாணம் கூட முடிஞ்சு போது சில நேரத்தில், அங்கே தகப்பனார் தாயார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சரி மஸ்ஜிதில் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம். அது கூட இப்போ நிறையா வசதி இருக்குங்களே. எது செஞ்சாலும் சரி தவறு, அதுக்கு பாதுகாக்க ஜனங்க இருக்கிறாங்க, அது பாதுகாக்க ஆஃபீஸ்லாம் இருக்குது. நீ தவறு செஞ்ச, அது தவறு இல்லை, பார்த்து கல்யாணம் செஞ்சானே எவ்வளோ நல்லது. பார்க்காம கல்யாணம் செஞ்சுருந்தா விருப்பமில்லாத கல்யாணம் ஆகிடுமே அது. அப்படிலாம் இருக்கும் ஆஃபீஸில், ஒழுங்கு ஒன்றும் கிடையாது. இங்கே போய் வேலை செய்யும்போது அதெல்லாம் கவனிக்க மாட்டான். ரெண்டாவது வந்து, ஆஃபீஸில் இஸ்லாம் பெருகாரம் உன்னுடைய வேலை பத்துலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் உனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த வேலை செய்யணும், ஆறு மணி நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு. இவன் அந்த வேலை பத்து மணியில் செய்கிறான்,
அவங்ககிட்ட பேசுவான், இவங்கக்கிட்ட பேசுவான், அங்கே பார்ப்பான், இங்கே பார்ப்பான், ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அல்லது வந்து அந்த ஃபோன் போட்டு பார்த்து கொண்டு இருப்பான், யூடியூப்பில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, பார்த்தீங்களா எவ்வளோ தவறு எல்லாம் செய்கிறான். நீ ஒரு முஸ்லீமு, நல்ல பேர் இல்லை வாங்கினான், ஆ இவன் அல்லா பயந்து நடக்கிறான், அல்லா நான் இவ்வளோ பெரிய தவறு செஞ்சேனே, இந்த ஒரு மணி நேரம் வீக்காட்டினேன், வீணாக்கிட்டேனே ஆஃபீஸு இல்லை அல்லா நான் என்ன ஒன்று பதில் சொல்வேன், அப்படி இருப்பான். ஆனால் இவனுக்கு வந்து மார்க்கத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. மறுமை நாளில் அல்லா தாலா இவனுக்கு கேட்பான் இந்த கேள்வியிலாண்டு, இவனுக்கு என்ன தெரியும், கபருக்கு போன பிறகு அல்லா தாலா மலக்குமார் வந்து கேட்பாங்க, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கை என்ன, இதெல்லாம் கேட்பாங்களே. அவன் கேட்டு கூட இருப்பாட்டான், இது இந்த மாதிரி குளியில் போயிட்டால் சரியாக போச்சோ, உலகத்தை வச்சு பிரிஞ்சிட்டோம் அவ்வளோத்தானே அப்படின்னு சொல்லி நினைப்பானே, இது வந்து பெரிய தவறு. இது பார்க்கும்போது ஹலாலான உணவு, ஹலாலான உணவு நிறையா உலமாக எழுதியிருக்காங்க, இது சாப்பிட்டா ஹராமு, இது சாப்பிட்டா ஹராமு, இது சாப்பிட்டா ஹராமும் நிறையா எழுதியிருக்கிறாங்க. உதாரணமாக ஆஃபீஸில் உங்களுக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க, இந்த ஆஃபீஸ் வேலைக்கு நீ இந்த ஃபோனும் உபயோகிக்கலாம், இவர் வந்து அந்த ஆஃபீஸ் வேலைக்கு தான் அது உபயோகிக்கணும். மனைவிக்கிட்ட பேசுகிறாரு, நண்பர்களோட பேசுகிறாரு, அங்கே பேசுகிறாரு, அப்போ இந்த ஃபோன் கொடுத்தது எதுக்காக, உனக்கு ஆஃபீஸ் சம்பந்தமாக கம்பெனி சம்பந்தமாக தான் பேக்கணும். அப்போ இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூன்று ரூபா ஏதாச்சும் வீணாக்குனியே, அல்லாஹ் தாலா கேட்பானே, இது ஹராமாச்சே, இது வந்து தவறான காரியமாச்சே, யோசிக்கிறதில்ல. இந்த மாதிரி எத்தனை தவறு செய்கிறாங்க, அதாவது முன்னேறான், ப்ரொமோஷன் கிடைக்கணும், அதுக்கு போய் லஞ்சம் கொடுப்பாங்க, அது யார் டைரக்டராக இருக்கிறாரோ அவருக்கு போய் 5,000, 10,000, 20,000, 3 வருஷமாக இருக்கிறேன், ப்ரொமோஷன் ஒன்றும் கிடைக்கல, ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்ட்டு ஏதாச்சும் லஞ்சம் கொடுப்பார். இது கூட ஹராம் தானே. நீ வந்து திறமையாளியாக இருந்தால் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் இவர் வந்து வேலை செய்யும்போது லஞ்சம் கொடுக்குறாரு, அந்த பதவி வாங்குறாரு, இது கூட ஹராம் தானே. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று யோசித்து போனால் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய என்ன தவறு இருக்குது நிறையா, நீங்கள் இதை பற்றி யோசித்து போகலாம், இதை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாதிரி ஜனங்கள் இருக்காங்களே, இந்த மாதிரி வேலை கிடைச்சா அந்த வேலையை எப்படி செய்யணும், எவ்வளோ நேரம் கொடுக்கணும், அதெல்லாம் கவனிக்காமல் இருப்பாங்க. இது வேலை கிடைச்சா இந்த மாதிரி இருக்குது, ஆஃபீஸில் எப்படி இருக்கணும், அங்கே எப்படி இருக்கணும், இங்கே எப்படி இருக்கணும், அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் இருக்குது. வியாபாரங்க, இவருக்கு வந்து வேலை கிடைக்கல, வியாபாரம் என்ன செய்யணும், வியாபாரத்தை பற்றி யோசிக்கும்போது சரி ஏதாச்சும் ஒன்று அந்த பஜ்ஜி முறுக்கு ஏதாச்சும் அது கடை வச்சு இன்ஷால்லாம் நடத்துவோம் அப்படி யோசிக்க மாட்டார். முதல் சிந்தனையாரம், யாரை ஏமாற்ற முடியும், யார் பணக்காராக இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லையே ஒன்று தானே இன்றைக்கி தான் பார்க்குறேன், அடடே என்னங்க நீங்கள் என் ஊரில் இருக்கீங்க என்னை பற்றி கேள்விப்படலீங்களா, நான் அவனுங்க இந்த வியாபாரத்தில் எம்பிஏ படிச்சிருக்கிறேன், நான் பிபி படித்து போட்டு எம்பிஏ படிச்சுருக்கேங்க, வியாபாரம் திறமை எனக்கு நல்லா தெரியும், எங்கே காசு போட்டால் என்ன லாபம் வரும், எங்கே காசு போட்டால் என்ன நஷ்டமாகும் நிறையா தெரியுங்க. இப்போ எங்க என்னோட 10 பேர் சேர்ந்துருக்காங்க, 2 லட்சம் 2 லட்சம் 20 லட்சம் சேர்ந்து போச்சு, ஆனால் என்னுடைய திட்டம் 50 லட்சம், நீ கூட ஒரு 10 லட்சம் கொடுத்தீங்களேன்னா ஒரு பெரிய வியாபாரம் ஆரம்பிப்போம், இது உங்களுக்கு 10 லட்சம் 10 வருஷத்தில் கிடச்சிப்போம், நீங்கள் பேங்க்கில் வச்சு மாதிரிங்க இந்த காசு சேவிங் டிபாசிட்டில் வச்ச மாதிரி இது கொடுங்க. அவரே ஏமாற்ற பார்க்குறான், பெண்கள் இருக்காங்களோ அவரே ஏமாற்ற பார்க்குறான். இதெல்லாம் முஸ்லீம் வாலிபர் கூட இப்போ இது செய்ய ஆரம்பித்தாங்க. ஹைதராபாத்தில் பெங்களூரில் நிறையா இந்த மாதிரி வியாபாரம் ஆரம்பித்தாங்க. ஒன்று ஒன்று ஹீரா கோல்டு ஒன்று இருந்துச்சு, அது ஒன்று இருந்துச்சு, ஒன்று வந்து ஐஎம்எஸ்ஏ ஒன்று வந்துச்சு, எத்தனோ பேருங்க, எல்லாம் முஸ்லீம்கள், எல்லாமே முஸ்லீம், முஸ்லீம் இல்லாத பேர் கூட 2-3 பேர் இருப்பாங்க, ஆனால் எல்லாம் முஸ்லீம், ஜனங்கள்கிட்ட பணம் வாங்கி வாங்கி
கடைசியில் ஏமாற்றிட்டாங்க, ஒன்றுமே இல்லை, கை தூக்கிட்டாங்க. ஏமா ஆரம்ப நாள்லேருந்து அவங்களுடைய எண்ணத்தான் இருந்துச்சு, ஜனங்களிலேயே பணம் வாங்கி நம்ம ஏதாச்சும் வீடு கட்டிக்குவோம், ஏதாச்சும் செய்வோம், அந்த வீடு கூட மனைவி பேரில் எழுதிடுவாங்க, யாரையாச்சும் பேரில் எழுதிடுவாங்க. அப்போ கவர்மெண்ட் கூட வாங்க முடியாதே, இந்த பணம் எங்கெண்டு வந்துச்சு, அது ஏதாச்சும் காரணம் சொல்லுவான். அந்த மனைவி சொன்னாங்களே, எங்கள் தப்பாக நாடு கொடுத்தாரு, எங்கள் தாயார் கொடுத்தாங்க, எனக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த நேரத்தில் நிறைய நகை போட்டாங்க, அதெல்லாம் விற்று நான் வீடு வாங்கினேன். அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு எத்தனோ பேர் இருக்காங்க. இவர் வேலை செய்ய போனோமே அது போகாமல் எப்படி ஜனங்களை ஏமாற்ற முடியும், அவங்களுடைய பணம் எப்படி வாங்க முடியும், கடன் சொல்லி வாங்குவாங்க. நான் 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கடன் கொடுத்துட்றேன், 2 மாதம்தாங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. நான் பள்ளி வாசலில் முதல் வரியில் இருக்கிறேன் பார்த்தீங்களா, 5 வேளை தொழுவாங்க. நாங்கள் என்னுடைய குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை, மார்க்கப்பற்ற உள்ள குடும்பம். நான் வந்து இது வரைக்கும் எந்த வாக்கு கொடுத்தேனோ அது நான் வந்து ஏமாத்தலை, அதுக்கு மாற்றமாக செய்யலை, அதெல்லாம் அவருக்கு சொல்லி 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டானே, ஊரை விட்டு போயிட்டான். எங்கே போய் தேடுறது, அந்த ஃபோன் இருக்க அந்த நம்பர் கூட பிளாக் பண்ணிட்டான். மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. இதெல்லாம் ஜனங்களை பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. மதம் இல்லாத மனங்கள் மனிதர்கள் மாதிரி செய்கிறாங்கன்னு சொன்னால் சரி இருக்கலாம், ஆனால் நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இதனுடைய போதனைகளை படித்து ஜனங்களை ஏமாற்றக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறிய, இது உனக்கு சாத்தியமாக இதை செய்ய முடியுமா, செய்வையா, இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது பிரச்சனை. இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக பிரச்சனை இருக்குது. ஒரு நாள் நான் வந்து ஆம்பூர்லேருந்து வாணியம்பாடி போகிறதுக்கு போய் கொண்டிருந்தேன், ஒருத்தர் வந்தார், அவர் பேர்னம்பட்டுக்கார். வந்த உடனே ஹசரத் ஹசரத் பார்த்துருக்கேன், அவரை என் மனைவிக்கு ஆஸ்பத்திரியில் சென்னையில் சேர்த்துருக்காங்க, இப்போ தான் ஃபோன் வந்துச்சு, என்கிட்ட ஒன்றுமே ஜேபில் காசு இல்லை, டிக்கெட்டுக்கு மட்டும் நீங்கள் பணம் கொடுத்துடுங்க, மதராஸுக்கு போக வேண்டியது ரொம்ப அவசங்க. அந்த காலத்தில் 25 ரூபாய் 30 ரூபாய் இருந்துச்சு டிக்கெட்டு, நான் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு பார்த்தா இன்னொருக்கிட்ட போகிறாரு, பார்த்தா தாடி வச்சிருக்கிறாரு, தொழுறேன்னு சொல்கிறாரு, அந்த பேர்னம்பெட்டுக்காரு, என் மாதிரி ஏமாத்தினார் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கையில். அந்த மாதிரி எத்தனோ பேர் இருப்பாங்க. அவர் வந்து தொழுறாரு ஏமாறக்கூடாது, நோம்பக்கிறாரு திங்கட்கிழமை வேலைக்கிழமை நம்பாதேங்க, ஒரு ஒரு மாதம் பிற மாதம் 13, 14, 15 ஐயாம் எப்பியோ அந்த உழைச்ச நாளில் நோம்புக்கிறார் நம்பாதேங்க. உமர் ரசியல்லாஹு தஆலா சொல்கிறாரு, நீ வந்து ஒரு மனித தொழுறான் நல்லா இருக்கிறான்னு சொல்லி அதை நம்பாதே. சில நாள் அவர்கிட்ட இருந்து பார்த்தியா அவளுடைய நடைமுறை எப்படி இருக்குது, அஹ்லாக் எப்படி பார்த்தியா, அது பார்த்து தான் நீ நம்பணும், அது பார்த்து தான் ஒரு பொண்ணு மனிதனை பற்றி சொல்லலாம். இவர் நல்லவருங்க, இவரோட 2 வருஷம் இருந்திருக்கேன், நம்ம காலேஜில் படிக்கும்போது இவரும் படிக்கும்போதும் இவரும் ரூம்மேட் இருந்தார். ஆ அப்படி சொல்லு பரவாயில்ல, தொழுறாரு. எத்தனோ பேர் வந்து ஜனங்களை ஏமாற்றுவதற்கு தொழுவாங்க, எத்தனோ பேர் எப்படி இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து வேலை அந்த கம்பெனியில் ஏதாவது வேலை கிடைக்குமா, போய் முயற்சி செய்யுங்க, எல்லா உதவி செய்வேன். அவர் என்ன செய்கிறாரு, அந்த கம்பெனி முதலாளி எந்த பள்ளி வாசலில் தொழுறாரு, அந்த பள்ளி வாசலுக்கு போவார், அந்த முதலாளி இருக்கிற அவர் பின்னாலேயே பக்கத்துலேயே நிற்பார், வலது புறம் இடது புறம் அவரை பார்க்கணும்னு. கொஞ்சம் நாளுக்கு பிறகு எனக்கு வேலை கிடைக்கலைங்க, உங்கள் கம்பெனியில் ரொம்ப நல்ல ஜாப் இருக்குது, நல்லா சம்பளம் கொடுக்குறீங்க, அதுக்காக நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். அவரும் ஏமாந்துடுவார் சில நேரத்தில், அந்த வேலை கிடச்ச பிறகு ஒரு நாளும் அந்த பள்ளி வாசலுக்கு வரமாட்டான், அவரோட முகமாக பார்க்கப்பட்டான். ஜாப் கிடச்சி போச்சும், அட்வான்ஸ் ஏதாச்சும் எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்து விடுங்க, வேலைக்கு போக மாட்டான், ஆஃபீஸுக்கு போக மாட்டான், எங்கேயாச்சும் போயிடுவான். இந்த மாதிரி எத்தனை முஸ்லீம் வாலிபர்களுடைய இந்த பிரச்சனை எல்லாம் இந்த காலத்தில் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதிரி சில கான்ஃபரன்ஸ் வச்சு மாநாடு வச்சு முஸ்லீம்களை திருத்துவதற்கு முயற்சி செய்யணும். இது குறிப்பாக வந்து
இளைஞர்களுக்கு திருத்துவதற்கு அவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லுவதற்கு இந்த கான்ஃபரன்ஸு இந்த மாநாடு ஏற்படுத்தப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் நிறையா பேர் பேச கொடுக்க இருக்கிறாங்க. அவருடைய பேச்செல்லாம் கேட்பீங்க இன்ஷால்லா. சுருக்கமாக சொல்லுவது என்னன்னு சொன்னால், அல்லா தாலா எங்களுடைய தாய் வயத்தில் இருக்கும்போது 120 நாள் குழந்தை இருந்தோம். அப்போ அல்லா தாலா எழுதிட்டோம் இவருடைய மரணம் எப்போ வரும். ஒரு நாளில் பிறந்தார், மறுநாள் இறந்துட்டான். அப்போ சின்ன பையன், இவளுக்கு ரிஸ்க் எவ்வளோ கிடைக்கும், தானியம் எவ்வளோ சாப்பிடுவார், இவர் நல்லதாக சாப்பிடுவார், ஹராமாக சாப்பிடுவாரா, ஹலாலாக சாப்பிடுவாரா, அது கூட எழுதியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தாலும் எழுதிட்டானே, அதை பற்றி கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். உமையத்த வக்கல் அல்லாஹி ஃபவஹாஸ்பு, யார் எல்லாம் இது நம்பிக்கை வைக்கிறாரோ அல்லா தாலா நிச்சயமாக அவங்களுக்கும் உதவி செய்வான். அல்லா தாலா என்ன சொல்கிறான், ஜும்மா அன்னைக்கு பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு பயான் மிம்பரில் ஏறுறாரு கத்தீபு, அந்த பாங்கு ஓத்திட்டா வியாபாரம் செய்யக்கூடாது, ஹராம். நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்க பள்ளிவாசல், அந்த நேரத்தில் ஏதாச்சும் சொன்னார், எங்கள் 50 ரூபாய் கொடுத்துறீங்களா, அது சரி கொடுத்துட்றேன், அது பரவாயில்ல, ஆனால் வேறு வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடாது. வேறு வாரம் கடையெல்லாம் மூடிடணும் வியாழக்கிழமை. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமாக கடை மூடணும். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா முஸ்லீம் கடையில் நான் பார்த்தேன், வெள்ளி விடுமுறை அப்படி எழுதியிருப்பாங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்ன கூட, சுமார் 30 வருஷம் வெள்ளி விடுமுறை அன்றைக்கி கடை திறக்க மாட்டாங்க. அது ஏதாச்சும் குளிப்பாங்க, பள்ளிவாசலுக்கு போவாங்க, குரான் ஓதுவாங்க, ஏதாச்சும் நல்ல காரியம் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. நான் முஸ்லீம் கடையில் பா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் போச்சு இந்த காலத்தில். அப்போ வியாபாரம் செஞ்சு கொண்டு கொடுப்பாங்க. அப்போ எல்லாம் சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த பாங்க ஓதும் போது எல்லாமே முடிச்சுட்டு உடனே நீங்கள் பள்ளிவாசலுக்கு போங்க. ஃபஸாவும் இல்லை, அதுக்குறில்லா வியாபாரம் முடிச்சுட்டு உடனே பள்ளிவாசலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அல்லா தாலா. அப்புறம் என்ன சொல்லலாம், ஃபைதா குதியத்தி சலாத்தோ, தொழுகை முடிஞ்ச பிறகு ஜும்மாவுடைய தொழுகை, ஃபந்தஷிரு ஃபில்லாடுதி, நீங்கள் எங்கே போனேன்டா வியாபாரத்துக்கு போங்க. வப்தகம் ரிஸ்க் இல்லை, அல்லா தாலாவுடைய அந்த ரிஸ்கை தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கானே அல்லா தாலா. அது தேடணும், அந்த முயற்சியெல்லாம் செய்யணும். அல்லா தாலா அப்படி தான் சொல்லியிருக்கிறான். அல்லா தாலா என்ன சொல்கிறான், உள்ளது ஜாலுக்கும் உள்ளத தலூலா, இந்த பூமியெல்லாம் அல்லா தாலா உங்களுக்காக உங்களோட ரிஸ்க் தேடி போவதற்கு அல்லா தாலா லேசாக்கியிருக்கிறான். நீங்கள் போய் இதெல்லாம் பாருங்க செய்யுங்கன்னு சொல்லி அல்லா தாலா சொல்லியிருக்கானே, அது கவனிக்கணும். இந்த மாதிரி இஸ்லாமுடைய போதனைகளை எங்களுடைய வாலிபர்கள் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ் எத்தினோ தவறு அங்கே வந்து செய்யாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி மாநாடு வச்சு அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். தோ எத்தினோ பிரச்சனை இருக்குது வாலிபர்களுக்கு, ஆனால் அந்த பிரச்சனை வந்த பிறகு தவறான வழியில் போகாதங்க, சபரு செய்யுங்க. அல்லா தாலா இந்த சபருக்கு பிறகு பெருமுறையாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தாங்களா, அல்லா தாலா நல்ல கூலி கொடுப்பான், அவங்களுக்கு நல்ல வேலை கொடுப்பான். ஏதாச்சும் ஒன்று ஆகும், எது இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஹலாலான ரிஸ்க் தேடுவதற்கு என்ன என்ன உலமா ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. ஒரு கடை காலியாக இருக்குது, கடை கட்டி வச்சுருக்கேன், யாரும் வரமாட்டேங்கிறாங்க வாடகைக்கு. யாரோ ஒருத்தர் வந்தார், ஆமாங்க கடை வாடகைக்கு கேள்விப்பட்டேன், ஆமாங்க கடை சரா, நீங்கள் என்ன வேலை செய்வீங்க, முடி திருத்துறேங்க. சரி முடி திருத்துறதுனால பரவாயில்ல, தாடி கூட சிரிப்பீங்களா, எங்கள் நிறையா பேர் அதுக்கு தான் வருவாங்க, அப்போ கொடுக்க மாட்டேன் நான். இது வந்து தவறான காரியத்தை நான் உனக்கு உதவி செஞ்சு மாதிரி ஆச்சு. அல்லா தாலா சொல்லியிருக்கிறான், வலா தாவனும் அல்ல லிஸ்மியுள் உதவான், தவறான காரியத்துக்கு ஒன்று கொண்டு உதவி செய்யாதங்க. அதே போன்று சில பேர் ஏடிஎம் வைக்கிறதுக்கு வந்து கேட்குறாங்க, நிறையா கொடுக்குறாங்க பணம், இந்த மாதிரி இருக்கங்க, இல்லைங்க பேங்க் நம்ம உதவி செய்ய மாட்டோம் அப்படி. இன்னும் சில வாலிபர் என்ன சங்கம், ஒன்றும் முடியலையா பேங்க்கில் போய் சேர்ந்துடுவோம், நிறைய ஆஃபர் கூட வரும்,
எஸ்பிஐலேருந்து அந்த பேங்கில் நிறையா பார்ப்பணும் பத்திரிக்கையில், இங்கே ஜாப் இத்தின் இருக்குது, இதுக்காக அப்ளை பண்ணுங்க. பேங்கில் போய் வேலை செய்கிறாரு, அது மேனேஜர் இருந்தாலும் சரி, அக்கௌண்டன்ட் இருந்தாலும் சரி, கேஷியர் இருந்தாலும் சரி, அது செக்யூரிட்டி மேனாக இருந்தாலும் சரி. அப்போ வந்து இந்த இடத்துல போய் நீ வேலை செய்யலாமா, செய்யக்கூடாதுங்களே? அங்கே என்ன இருக்குது? வட்டிக்காக பணம் கொடுக்குறாங்க, வட்டிக்காக பணம் வாங்குகிறாங்க. இஸ்லாத்தில் வட்டி எவ்வளோ பெரிய பாவம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தான். இன்னும் சில பேர் தவறான பார்த்து, ஓஹோ ஒன்றும் கிடைக்கல, சரி ஃபில்ம் ஆக்டர் அப்போம், அதுக்காக முயற்சியை உடனே போயிடுவார். பாம்பேக்கு போய் அங்கே போய் ரோட்டில் எல்லாம் படுத்து தூங்குவார். ஏதாச்சும் ஒன்று செஞ்சு ஃபில்ம் ஆக்டர் ஏதாச்சும் ஒன்று வேலை ஃபில்மில் வேலை கிடச்சி போச்சு. என் மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி, அது கூட பரவாயில்லையே. என் மாதிரி எத்தனை பேர் தவறான வழியில் போயிடுவாங்க அந்த ஜாபுக்காக. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தவறான விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ வந்து வாலிபர்களுடைய பிரச்சனைகள் நிறையா இருக்கும். ஆனால் வாலிபர் அவசரப்படாது, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்கை தேடுவதற்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ் தால அப்படித்தான் குர்ஆனில் சொல்லியிருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை கூறும்போது, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நீங்கள் வந்து நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை வச்சா உங்களுக்கும் அல்லாஹ் தால உணவு கொடுப்பான். எப்படி பறவைகள், பறவைகள் காலையில் போகும்போது என்ன போதும், காலையாக போவோம், வயிற்றில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் வரும்போதும் வயிறு நிறையா சாப்பிட்டு வந்து படைத்து தூவாங்க. நாளைக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்கிறாங்களே அந்த கூண்டில், என்னமோ சேர்த்து வைக்க மாட்டாங்க. யாருக்கு இந்த ஆசை இருக்குது? அங்கே சில பேர் காக்கா இருக்கு இல்லைங்களா, காக்கா இது வந்து சாப்பிட முடியலன்னா ஏதாச்சும் கிடைச்சிதா ஏதாச்சும் மடித்து வச்சுடாது, ஏதாச்சும் ஓட்டைக்குள்ளோ அல்லது ஓலைக்குள்ளோ மடித்து வச்சுடும். மறுநாள் அதுக்கு கிடைக்காது, போய் தேடி தேடி பறக்கும் கிடைக்காது. ஆனால் குருவியில் அப்படி செய்வாது, எந்த பறவை காக்கா தவிர யாரும் இது செய்ய மாட்டாங்க, நம்பிக்கை இல்லை காக்காவுக்கு எல்லாம் இது. அந்த மாதிரி எல்லாம் பெருமாள் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வின் மீது எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும்னு மாதிரி உறுதியான நம்பிக்கை வச்சா அல்லாஹ் தாலா உங்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்வான். எந்த மாதிரி பறவைகளுக்கு எல்லாம் அல்லாஹ் தாலா இது கொடுத்துருக்கிறான். காலையில் காலையாக போதும், சாயந்தரம் வரும் போதும் அல்ஹம்துலில்லா வயிறு நிறையா வருதே அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் வாலிபர்களுக்கு என்னுடைய உபதேசத்தான், அவசரம் படாதுங்க, ஹலாலான ரிஸ்கை தேடுங்க, நம்ம நல்ல முயற்சி செய்யுங்க, அவசரப்பட்டு தவறான வழியில் போகாதங்க. அதே போன்று நாலு பேர் அஞ்சு பேர் நீங்கள் ஒரே கம்பெனியில் இருக்கிறீங்களா, ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்யுங்க, ஏதாச்சும் இருந்தால் நல்ல காரியத்தில் உதவி செஞ்சு நல்ல வேலை செய்யுங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கு எல்லோருக்கும் நிறைய ஆஜர சவாப் கொடுப்பான். உங்களுக்கும் அல்லாஹ் தாலா எனக்கும் மார்க்கத்தை பின்பற்றி அது பிரகாரம் நடப்பதற்கு தௌஃபீக் அளிப்பவனாக, இஸ்லாமிய வாலிபர் மக்களுக்கும் அல்லாஹ் தாலா அவருக்கு நல்ல வேலை கொடுப்பவனாக, இல்லா தவறுகளை விட்டு காப்பாற்றுவானாக, அல்லாஹ் தாலா இந்த மாநாட்டை ஏற்படுத்திய மக்களுக்கு நல்ல கூலி கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.